சத்தம் கேட்காம போனார். மீண்டும் கேட்டார்கள், யா இப்ராஹிம், ஐநா தலிஹா, எங்கே போகிறீர்கள்? புருஷனை பொண்டாட்டி கூப்பிடு, இன்னைக்கு யா இப்ராஹிம் எங்க வர அப்படின்னு கூப்பிட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? மாமியா ஒரே குத்து குத்தி மூஞ்சிய காட்டு, புருஷனை இப்படியா கூப்பிடுறது? கொஞ்சம் கூட அறிவில்லாதவன் கட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு. அப்ப இப்ராஹிம் இஸ்லாமர்கள் மூன்றாவது முறையாக இப்ராஹிம் இஸ்லாமர்களை பார்த்து ஆஜா கேட்டார்கள், அல்லாஹ் அமலக்க பிஹாதா, அல்லாஹ் இவ்வாறு ஏவினானா என்று கேட்கிறாங்க. ஆம், அவ்வாறுதான் ஏவினான். ஹஜரத் இஸ்லாமர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அந்த ரப்பு, அந்த இறைவன் எங்களை பார்த்துக் கொள்வார், அந்த படைத்த ரப்பு எங்களை கண்காணிப்பு எங்களுக்கு உதவி செய்வார், நீங்க போயிட்டு வாங்க என்று நம்பினார்களே, அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நம்முடைய ஈமானில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்று பொருள். அது அல்லாமல் ஈமானின் பலகீனத்தை ஏற்படுத்துகின்ற மாற்று சமுதாயத்தினர்கள் நம்பியிருப்பதை போன்று காட்டுவதற்கு, ஆக்குவதற்கு, அழிப்பதற்கு, காப்பதற்கு என்று சொல்லி மூன்று தெய்வ கொள்கை வைத்திருப்பதை போன்று புல்லை கொடுப்பதற்கு, விசா கொடுப்பதற்கு, நோயை நீக்குவதற்கு, இப்படி பல்வேறு பல்களை பிரித்து அல்லாவை நாம் விளங்கியிருந்தால் அது தவறு என்பதை விளங்க இந்த மாநாடு பயன்பெற வேண்டும். இப்ராஹிம் இஸ்லாமர்கள் மனைவியை போன்று அவர்களை சார்ந்திருக்கு பின்பு வந்த எண்ணற்ற நபிமார்கள் எந்த அல்லாவை போதித்தார்களோ அந்த அல்லாவை வழங்கிக் கொண்ட நீங்கள் இப்ராஹிம் இஸ்லாமர்கள் எவ்வாறு நம்முடைய இடத்துல போய் சென்று சொன்னார்களோ அதே ஒன்று நான் நம்மை சார்ந்திருக்கின்ற மாற்று சமூகத்தை சார்ந்தத்தில் அல்லாவை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரை செய்யாமல் இருந்தோம், இனி செய்ய வேண்டும் என்பதற்காக நடாத்தப்படுகின்ற இந்த மாநாட்டில் பேச வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகர் தாவானா அனில் அம்பைகள் ஆயிரம் பிள்ளாரு. الحمد لله الواحد القهار المؤمن الجبار المهيمن الغفار غافر الذنب وقابل التوب له الكتاب وإليه الإياب وعليه الحساب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையனாகிய
எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து துதித்தவனாக என துரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையை வளமாக்கி தந்த வல்ல நாயனின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இறுதி மூச்சு வரை இறை ஏகத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டு இறுதி இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்தி நாளை மறுமையிலே வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் இந்த மகத்தான மகத்துவமிக்க மாநாட்டில் படைத்த இறைவனின் மன்னிப்பு என்ற விஷயத்தில் உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை தவறு செய்யக்கூடியவர்களாகவே படைத்திருக்கிறார். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமினுடைய அனைத்து மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் அன்றிருந்த மனிதன் என்னென்ன தவறுகளை செய்தானோ அதுபோன்ற தவறுகளை மட்டுமல்ல, எப்படி எப்படியெல்லாம் தவறு செய்ய முடியும் என்று சிந்தித்து அதை எப்படி எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சிந்திக்கக்கூடியவன் மனிதன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்கி அதை செயல்படுத்துமாறு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான், அந்த மனிதனுக்கு உணர்வை கொடுத்திருக்கின்றான். அன்று கொலை செய்தது போன்றல்ல இன்று கொலை செய்யக்கூடியவன். இன்று கொலை செய்யக்கூடியவன் அதை எப்படி விதவிதமாக அரங்கேற்றலாம் என்று நினைக்கிறான். அதே போன்று கொள்ளையடிக்கக்கூடியவன் எப்படி எப்படி தான் சிக்காத விதத்திலே கொள்ளையடிக்கலாம். இப்படி தவறுகளை மனித மனது என்ன செய்கிறது என்று சொன்னால் தான் எப்படியெல்லாம் தவறு செய்வதற்கு முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் தவறுகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மோசடிகளை ஊழலை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே மனிதன் இருக்கிறார். இந்த தவறுகளுக்காக வேண்டி மனித சமூகத்தில் மதங்கள் பல்வேறு இருக்கின்றன. பல்வேறு மதங்கள் இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தில் அவனவன் ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். தவறுகளை செய்யக்கூடிய மனிதனுக்கு அவனுடைய உள்ளுணர்வு என்ன செய்கிறது, தான் ஒரு தவறு செய்துவிட்டால், தான் ஒரு தவறு இழைத்து விட்டால் அந்த தவறுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய அல்லாத அந்த தவறுக்காக வேண்டி வருந்தக்கூடிய ஒரு உணர்வை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எவ்வளவு பெரிய கொடூரமான கொலைகளை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த தவறுக்காக வருந்தக்கூடிய ஒரு உணர்வை உள்ளுணர்வை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கதையிலே 100 கொலைகளை செய்த ஒரு மனிதனுக்கு அந்த மனிதன் எப்படி அவனுடைய உள்ளுணர்வு அவனை தூண்டுகிறது பாருங்கள். அந்த மனிதனுக்கு தோன்றுகிறது, நான் தவறை செய்து விட்டேன், நான் தவறிழைத்தவன், என்னுடைய தவறுக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும், என்னுடைய தவறுக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும், இந்த தவறிலிருந்து நான் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. இன்றைய மதங்களை பார்ப்போமானால் பல மதங்களும் பல்வேறு விதமான வழிமுறைகளை இதற்கு கையாளுகின்றன. இந்து மதம் என்ன சொல்லுகிறது, ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரம் என்ன என்று சொன்னால் அவன் அவனுடைய அடுத்த ஜென்மத்தில் இந்த உலகத்திலே அவன் பிறக்கக்கூடிய பல ஜென்மங்கள் பிறப்பான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில்
அவனுடைய அடுத்த ஜென்மத்தில் அவன் பாவியாகவோ செண்டாளனாகவோ பன்றியாகவோ பட்டியாகவோ இந்த உலகத்திலே பிறந்து அதன் மூலம் அவன் கஷ்டப்பட்டு அவன் தன்னுடைய தவறுகளுக்கு பரிகாரம் தேடிக் கொள்கிறான் என்று சொல்கிறது. கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கிறது? அனைத்து மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றெடுத்துக் கொண்டு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி இயேசுபிரான் அவர்கள் சுத்தப்படுத்தினார் என்று சொல்லி கிறிஸ்தவ மதம் சொல்கிறது. இன்னும் பல மதங்கள் என்னென்னவெல்லாமோ வழிமுறைகளை தவறுகளுக்குரிய பரிகாரங்களாக வைக்கிறது. முற்றிலும் துறக்க வேண்டும், அனைத்தையும் துறந்து விட வேண்டும், ஆடை கூட தேவையில்லை, அனைத்து ஆசைகளையும் துறக்க வேண்டும். தவறுகளுடைய பிறப்பிடம் ஆசைகள் தான். அந்த ஆசையை நாம் முற்றிலுமாக களைந்து விடுவோமானால் தவறுகள் ஏற்படாது என்று மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இயற்கைக்கு பொருத்தம் இல்லாத விஷயங்களை சொல்லக்கூடிய இசங்களும் மதங்களும் கூட இன்றிருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? மனிதனுடைய எண்ண ஓட்டங்களை அறியக்கூடியவன், மனிதனுடைய மனதினுடைய ஆழங்களை அறியக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகின்றான் தவறுகளுக்கு என்ன பரிகாரம். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவான முறையிலே தன்னுடைய அடியார்களை அழைத்து சொல்லுகிறான். குல் யா இபாதி, அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹுடைய அழைப்பினுடைய தனித்தன்மையை பாருங்கள் சகோதரர்களே. மனிதர்களே என்று அழைக்கவில்லை, மனிதர்களே என்று அழைக்கவில்லை, தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடிமைகளே என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைக்கிறார். தீங்கு செய்து கொண்ட தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடிமைகளை அழைக்கிறார். அந்த அந்த அழைப்பிலே இருக்கக்கூடிய பாசம் இருக்கிறதே, அது என்ன செய்யும்? மனிதனை அல்லாஹுவின் பால் என்ன செய்யும்? நெருக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அழைப்பில் உள்ள பாசம் மனிதனுக்கு அல்லாஹுவின் பால் நாம் சென்று சேர வேண்டும் என்ற உள்ளுணர்வை ஏற்படுத்தும். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்களே, அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே என்ன செய்யாதீர்கள்? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுவினுடைய அந்த அல்லாஹுவினுடைய அருளின் மீது நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள்? நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நிராசைப்பட்டு விடாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிப்பார். வல்ல இறைவன் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் மன்னிப்பாளன், அவன் கருணையாளன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமையை அழைத்துக்கு கூறுகின்றான். தன்னுடைய அடிமை தந்தால் வர வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஒரு அடிமை தவறு செய்கிறான், ஒரு அடிமை தவறு செய்கிறான், தவறு செய்துவிட்டு தன்னுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறான். தன்னுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த அடிமைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிப்பு கொடுக்கிறான். மீண்டும் அந்த அடிமை தவறு செய்கிறான், மீண்டும் தவறு செய்கிறான், மீண்டும் மன்னிப்பு கொடுக்கிறான், திரும்ப திரும்ப தவறு செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி ஒரு அடிமை பாவம் செய்யும் போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அலிம அப்தி அன்னலஹு ரப்பா, என்னுடைய அடிமை, எனது அடிமை இருக்கின்றானே, அவன் அறிந்து கொள்கிறான். என்ன அறிந்து கொள்கிறான்? அன்னலஹு ரப்பன், நிச்சயமாக அவனுக்கு ஒரு ரப் இருக்கின்றான், ஒரு ரப் இருக்கின்றான் என்பதை மட்டுமல்ல, எப்படிப்பட்ட ரப்பவன்? யக்ஃபிரு ஸன்ப, பாவங்களை மன்னிக்க கூடிய ரப் எனக்கு இருக்கின்றான் என்பதை ஒரு அடிமை அறிந்து கொள்கின்றான். வயஹுது பிஹி, அதை அவன் எடுத்துக் கொள்கிறான், அதை அவன் எடுத்துக் கொள்கிறான். பாவங்களை மன்னிக்க கூடிய ரப் இருக்கின்றான் என்று சொல்லி அந்த பாவங்களை மன்னிக்க கூடிய ரப்பினிடத்திலே அவன் வருகிறான், எடுத்துக்கொண்டு. அதனால் என்ன செய்கிறேன் நான்? அந்த அவனுடைய பாவங்களை நான் மன்னித்துக் கொடுக்கின்றேன். நான் என்னுடைய அடிமை
என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவன். சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நமக்கு இருக்கக்கூடிய இரட்சகனை பற்றி நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம், ஒவ்வொரு விஷயங்களாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் போது நம்முடைய இரட்சகன் நம்மை, நாம் என்னென்னவெல்லாம் பாவங்களை இந்த உலகத்தில் செய்கிறோமோ அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். எப்போது எப்போது என்பதுதான் முக்கியம். என்பதில் தான் அடங்கி இருக்கின்றது. அதை அவன் எடுத்துக் கொள்ள வேண்டும். தனது அடிமை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ரப் இருக்கின்றான் அல்லவா, அந்த ரப் என்னை மன்னிப்பான் என்பதை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுக்க வேண்டும். நான் முதலிலே சொன்ன அந்த சம்பவத்தில் கூட என்ன செய்கின்றார் அந்த அடிமை, 100 கொலைகளை செய்தவருக்கு அவருடைய மனது தூண்டுகிறது, நீ செய்வதெல்லாம் என்ன மோசமான செயல்கள், அந்த செயல்களுக்காக வேண்டி நீ வருந்தி அதற்காக வேண்டிய பரிகாரம் என்ன என்று பார் என்று அவனுடைய மனது அவனிடத்தில் சொல்கின்றது. அதை எடுத்துக் கொள்கிறான், என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று. கண்ணியமிக்க சகோதரர்களே, நமக்கு சரித்திரத்தில் நிறைய பாடங்கள் இருக்கின்றது. தபூக்கு போரினுடைய சமயம், தபூக்கு போருடைய நேரத்திலே 3 சகோதரர்கள், 3 நபித்தோழர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த 3 நபித்தோழர்களும் பின்தங்குகின்றார்கள். எப்படி பின்தங்குகின்றார்கள்? அவர்களுக்கு போருக்கு செல்வதற்காக வேண்டிய அறிவிப்பு வெளியாகிறது, நீங்கள் போருக்கு செல்ல வேண்டும். அந்த நேரம் எந்த நேரம்? சஅத்துல் உஸ்ரா, கஷ்டப்பட்ட நேரம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு போருக்கு செல்லக்கூடிய வசதிகள் கிடையாது. வசதிகள் இல்லாத நேரத்தில் இவர்களுக்கு என்ன இருக்கிறது? எங்களுக்கு ஒட்டகம் இருக்கிறது, எங்களுக்கு குதிரை இருக்கிறது, நாங்கள் சென்றங்கே சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நினைத்து கடைசியாக என்ன செய்யப்படுகிறது? அவர்கள் அந்த போருக்கு செல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டார். அவர்கள் அந்த போருக்கு செல்லவில்லை. செல்லவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான தகுந்த காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள், பள்ளியிலே அமர்கின்றார்கள். ஒவ்வொருவராக ஊரிலே அந்த போருக்கு வராமல் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக காரணம் சொல்கின்றார்கள், காரணத்தை கேட்கின்றார்கள். 3 சகோதரர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுபோன்று ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, முராரத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் அவர்கள் நினைக்கின்றார்கள், நாங்களும் ஏதாவது காரணம் சொல்லலாமா என்று நினைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வரும்போது என்ன நடக்கிறது? அவர்களுடைய ஈமான் அவர்களை தடுத்து விடுகிறது. பொய் சொல்ல மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், நடந்ததை சொல்கின்றோம். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இப்படி நினைத்திருந்தோம், எங்களை சைத்தான் தடுத்து விட்டான். சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது விலக்கை ஏற்படுத்துகிறார். அவர்கள் மீது விலக்கு ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்ற முஸ்லிம்களோடு சலாம் கூட சொல்லக்கூடாது, சலாம் கூட சொல்லக்கூடாது. ஒரு சில தினங்கள் கழிந்ததற்கு பின்னால் அவர்களிடத்திலே கட்டளையிடப்படுகிறது, மனைவிமாரிடத்திலே கட்டளையிடப்படுகிறது, அந்த கணவன்மார்களுக்கு நீங்கள் நெருங்கக்கூடாது என்று. இந்த அளவுக்கு அந்த ஊரை விட்டு அவர்கள் நீக்கி, மக்களை விட்டு நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். ஒரு சஹாபி இடத்திலே இதை பற்றி பேசுவதற்காக வேண்டி இவர்கள் ஏறி சென்ற போது கூட அவர் என்ன செய்கிறார்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொன்னாரே தவிர இவர்களை ஏறெடுத்து கூட பார்க்காத நிலைமை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வினுடைய சோதனை பாருங்கள், என்ன சோதனைக்கு அவர்கள் ஆட்படுத்தப்படுகின்றார்கள் பாருங்கள். அந்த மக்கள் சோதனைக்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள். அவர்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, யாருமே சலாம் சொல்லவில்லை. ஏன்? அவர்கள் போருக்கு வரவில்லை என்ற குற்றத்தை செய்த காரணத்தினால். அந்த நேரத்திலே ஜோர்டான் நாட்டினுடைய அரசனுடைய தூதுவன் வருகிறான். வந்து என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய அரசர் தந்த இந்த லெட்டரை படியுங்கள். அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய முஹம்மது, நீங்கள் யாரை நபியாக நம்பி இருக்கின்றீர்களோ அந்த முஹம்மதுக்கு உங்களுடைய மகத்துவம் தெரியவில்லை, அந்த முஹம்மதுக்கு உங்களுடைய கௌரவம் தெரியவில்லை. வாருங்கள் எங்களுடைய நாட்டுக்கு, நாங்கள் உங்களை கௌரவிக்கின்றோம், உங்களுக்கு தர வேண்டிய பதவியை நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லும் போது கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய சோதனை, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பரீட்சை இது, இதிலே நாம் தோற்றுவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தோம். அந்த கடிதத்தை அங்கேயே கிழித்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். 50 தினங்கள் கழிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய வசனம் இறங்குகின்றது. وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم الله رب العالمين அந்த மக்கள் மீது மன்னிப்பை பொழிகிறான். எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா அது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் மீது மன்னிப்பை பொழிகிறான். وعلى الثلاثة الذين خلفوا அவர்கள்
வைக்கப் நீக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் பிற்படுத்தப்பட்டு பின்தங்கி வைக்கப்பட்டார்களே அந்த மூன்று பேர் இருக்கின்றார்களே. ஹத்தா இதா வாக்கத் அலைஹிமுல் அரும், அவர்களுக்கு இந்த பூமியே இடிஞ்சி விட்டது. பிமா ரஹ்பத், அது விசாலமாகத்தான் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அது சுருங்கி விட்டது. வலாக்கத் அலைஹிம் அம்புசுகும், அவர்களுடைய நப்சுகள் கூட, அவர்களுடைய இதயங்கள் கூட என்ன செய்து விட்டது? சுருங்கி விட்டது. வன்னூ அல்லா மல்ஜை மினல்லாஹி இல்லா இலைஹி, அவர்கள் நினைக்கின்றார்கள் என்னுடைய ரப்பிடத்திலே தவிர, எங்களுடைய இறைவனிடத்திலேயே தவிர எங்களுக்கு போக்கிடம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் நினைத்த அந்த காரணத்தினால் மட்டும் ஃபதாபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு மன்னிப்பை வாரி வழங்குகிறான். லியதுபு, அவர்கள் மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடிய காரணத்தினால், இறைவனிடத்திலே அவர்கள் மன்னிப்பை தேடிய காரணத்தினால் தான் என்ன செய்யப்படுகிறது, அந்த மக்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், நாம் செய்ய கூடிய தௌபா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் பாருங்கள். பல மதங்களும் எப்படிப்பட்ட வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் எடுத்து சொன்னோம். அதாவது அந்த மதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழிகள் இருக்கின்றனவே, அதுவெல்லாம் மனிதனால் ஏற்று நடைமுறைப்படுத்த முடியாத வழிகள். ஆனால் இறைவன் சொல்லி தருகின்றான், அனைத்து பாவங்களையும் உங்களுக்கு மன்னிக்கின்றான். கண்ணியம் மிக்க சகோதரர்களே, இணை வைப்பை விட மிகப்பெரிய பாவம் உண்டா? இந்த சிறுகலமுல் முன்அபீம், அனைத்தையும் விட மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், நீ அல்லாஹ்விடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலை நான் செய்து விட்டேனே என்று சொல்லி அழுது கதறும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மன்னிப்பை நமக்கு தருகின்றான். பார்த்தீர்களா, நீ தவறு செய்யக்கூடியவன் தான், உன்னுடைய தவறுக்கு பரிகாரம் வேண்டும் தான், நீ மன்னித்து விடுகிறேன் அவர்களுடைய சமூகத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த சமூகம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்ன போதும் அவர்களை ஈமான் கொள்ள தயாரே இல்லை. அவர்களை ஈமான் கொள்ள தயாரே இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், உன்னுடைய இறைவன் வேதனை இருக்கின்றது சொல்கின்றானா, கொண்டு வா பார்க்கலாம், கொண்டு வா என்று சொல்லி யூனுஸ் நபி இடத்திலே சவால் விடுகின்றார்கள். யூனுஸ் நபி பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹுவினுடைய வேதனை அந்த மக்களுக்கு நிச்சயிக்கப்படுகிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய வேதனை நிச்சயிக்கப்படுகிறது. வேதனை வந்தே தீரும், இவர்களை அடைந்தே தீரும் என்று பல சமூகங்கள் அளிக்கப்பட்டது போன்று அந்த வேதனை அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டதற்கு பின்னால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட அந்த ஊரில் இருந்து சென்று விடுகின்றார்கள். அவர்களுடைய வேதனையை வாக்களித்து விட்டு அவர்களும் கூட சென்று விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, வேதனையினுடைய அடையாளங்கள் அங்கே காண்கிறது. வேதனையினுடைய அடையாளங்கள், அல்லாஹுவினுடைய அதாவு வரக்கூடிய அடையாளங்கள் காண்கிறது. கார்மேகங்கள் இருள் சூழ சூழ்ந்த நேரத்திலே அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், சுபஹானல்லாஹ், இதுதான் யூனுஸ் அவர்கள் வாக்களித்த வேதனையாக இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடுகிறார்கள் இறைவனிடத்தில். அந்த நேரத்தில் அவர்கள் மன்னிப்பு தேடுகிறார்கள் இறைவனிடத்திலே. இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடுகிறார்கள், இறைவா எங்களை மன்னித்து விட, நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோம். மன்னிப்பு தேடக்கூடிய வேளையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த சமூகத்தை அந்த நேரத்தில் கூட மன்னிக்கின்றான். பாருங்கள், அந்த நேரத்தில் கூட வல்ல ரஹ்மான் மன்னிக்கிறான். இதுதான் அல்லாஹுவினுடைய கிருபை, அல்லாஹுவினுடைய மன்னிப்பு. கண்ணியம் மிக்க சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நமக்கு இருக்கிறான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே சொல்லித் தருகிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் ظலமூ அன்ஃபுஸஹும் ذكرல்லாஹ ஃஸ்தக்ஃபரூ லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு الذுனூப இல்லல்லாஹ். படைத்த இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். சூரத்து ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷா, உங்களில் யாராவது ஒருவர் மோசமானவற்றை சொல்லி செய்துவிட்டால், அவ் பலமும் அன்புசகும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் என்றால், ஜக்கருல்லா, அல்லாஹுவை அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹுவை நீங்கள் நினைக்க வேண்டும், அல்லாஹுடைய கட்டளை இது, இறைவனை நீங்கள் நினையுங்கள். அல்லாஹுவை அவர்கள் நினைக்கின்றார்கள், தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அந்த ரஹ்மானிடத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடவும் செய்கின்றார்கள் என்று சொன்னால்,
ومن يغفر الذنوب الا الله அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறார் سبحان الله அல்லாஹ்வினுடைய அந்த உறுதியை பாருங்கள் அவனை தவிர மன்னிப்பவன் உங்களுக்கு யாரப்பா இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதிலிருந்து வல்ல இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு பாவத்தை என்ன செய்து தருகிறான் மன்னிப்பு வழங்குகின்றான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே இந்த தன்மை இருக்கிறதே இது நம்மிடத்திலும் வேண்டும் வல்ல இறைவன் மட்டும் மன்னிப்பாளனாக இருந்தால் போதவே போதா இந்த தன்மை நம்மிடத்திலும் கூட வேண்டும் அல்லாஹு இதை அவனுடைய திருமறையில் கூட நம்மிடத்திலே கேட்கின்றான் அவனுடைய திருமறையில் கூட நம்மிடத்திலே கேட்கின்றான் எப்படி உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டுக்கொண்டு ஒரு விஷயத்தை என்ன விஷயத்தை சொல்லுகிறார் நீங்கள் விட்டு கொடுங்கள் மக்களுக்கு மன்னியுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார் ஆக நாமும் அந்த குணத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சமூகமாக வாழக்கூடியவர்கள் தான் சமூகமாக வாழ குடும்பம் குடும்பமாக வாழக்கூடியவர்களாம் இந்த குடும்பங்களுக்கு இடையிலே சமூகங்களுக்கு இடையிலே எண்ணற்ற பிரச்சனைகள் வரலாம் தௌஹீத்வாதிகளாக மட்டும் இருக்கக்கூடிய நமக்கிடையில் கூட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்க்கப்படும் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் தீர்க்க முடியும் சகோதரர்களே இந்த மன்னிப்பு என்பது மனிதனுக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போன்று நாம் பிறருடைய பாவங்களை விட்டு கொடுக்கும் போது அதன் மூலமாக நமக்கு அல்லாஹு கௌரவத்தை ஏற்படுத்துகிறார் அதன் மூலமாக நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த பதவியை ஏற்படுத்துகிறார் விட்டு கொடுப்பதன் மூலமாகவோ தாழ்மை காட்டுவதன் மூலமாகவோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மகத்துவத்தை தவிர அதிகப்படுத்துவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு மொழி என்ன தெரியுமா கண்ணியமிக்க சகோதரர்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஒரு மனிதர் உங்களிடத்திலே மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தி விட்டார் அவர் உங்களிடத்தில் என்ன செய்கிறார் உங்களை உங்களுக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு இடையூறை ஏற்படுத்தி வருகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவரை நாம் மன்னிக்க வேண்டும் அவரை என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மன்னிப்பு நாம் வழங்கவில்லை என்று சொன்னால் மட்டுமல்ல நம்முடைய அந்த நாம் ஏற்படுத்தி நம்மிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கோபத்தின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் அவனை பார்த்து சொல்லுகின்றோம் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்திலே மக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி நீங்கள் யாரும் சொல்லிவிடாதீர்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது நீ மன்னிக்காவிட்டால் கூட அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு தர மாட்டான் என்று நீ சொல்லவே கூடாது ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தஸ அன்ன ரஜுலன் கால வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான் என்ன சொல்லிவிட்டார் ஒரு மனிதர் நிச்சயமாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மன்னித்து கொடுக்க மாட்டான் என்று ஒரு மனிதர் சொல்லிவிட்டார் வஇன்னல்லாஹ தஆலா கால் அதை கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா அந்த மனிதன் அப்படி சொன்னதை கேட்டு அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றானாம் மன் ஸல்லதி யதஅல்லா அலைய அல்லா அஃபிரு லி ஃபுலா இந்த மனிதன் மீது நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன் என்று சொல்வதற்கு இவன் யார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான் யார் யார் யாருக்கு அநியாயம் புரிந்தானோ அந்த அநியாயம் செய்யப்பட்டவனை அல்ல அநியாயம் செய்தவனை எதற்காக அநியாயம் செய்தவன் அவன் மன்னிப்பு கேட்டும் கூட மன்னிப்பு கொடுக்காமல் அல்லாஹு கூட மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டானே அதற்காக அல்லாஹு என்ன சொல்லுகிறானாம் இவன் யாரப்ப நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு இவன் யார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்க கௌரவம் மிக்க விஷயம் இது அல்லாஹு சொல்கிறான் நிச்சயமாக நான் அவனுக்கு மன்னித்து விட்டேன் அவனுடைய அவன் செய்த செயல்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் மட்டுமா கண்ணியம் மிகுந்த சகோதரர்களே நம்முடைய அமல்கள் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட மன்னிப்பு எல்லாம் வழங்குகின்றான் பாருங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் கருணையாளன் அவன் மன்னிப்பாள் என்பதற்கு இதில் கூடுதல் நமக்கு என்ன தேவையில்லை எந்த விதமான ஆதாரங்களும் தேவையில்லை அல்லாஹு பல்வேறு விதமான வணக்க
வழிபாடுகள் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். ரமலான் மாதத்திலே யார் நின்று வணங்குகின்றாரோ, ரமலான் மாதத்திலே யார் நன்மையை நாடி நோன்படுக்கின்றாரோ, ஊஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பிஹி, அவன் முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். இப்படிப்பட்ட அனைத்து செயல்களும் மட்டுமல்ல, ஒரு மனிதர் பாலைவனத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு மனிதர், அந்த மனிதனுக்கு தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடிக்கின்றார். அந்த நேரத்தில் பார்க்கின்றார் ஒரு நாய் தாகத்தால் தன்னுடைய நாக்கை தொங்க விட்டு மண்ணை கவ்விக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாயை பார்த்து அந்த மனிதனுக்கு இரக்கம் தோன்றுகின்றது. இரக்கம் தோன்றக்கூடிய வேளையில் அந்த மனிதர் என்ன செய்கிறார், கிணற்றிலே இறங்கி தன்னுடைய கால் சாக்ஸை எடுத்து அதிலே தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு புகட்டுகிறார். இதன் காரணமாக அந்த அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை மன்னித்தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார் என்று சொன்னார். எவ்வளவு மன்னிப்பாளன் அல்லாஹு, எப்படி பேரருளாளன், உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தருவதற்காக வேண்டி காத்திருக்கின்ற என்று சொல்கின்றானே. இரவில் செய்யக்கூடிய பாவங்களை பகலிலும், பகலில் செய்யக்கூடிய பாவங்களை இரவிலும் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கைகளை நீட்டியவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்தார்களே. இப்படிப்பட்ட இறைவன் தான் நம்முடைய அல்லாஹு. அல்லாஹுவை பற்றி யார் என்று அறிவதற்காக வேண்டி இந்த மகத்தான மாநாட்டிலே வந்த அந்த இறைவனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட விசாலமான மன்னிப்பு என்பதை கூட நாம் அறிந்து கொண்டோம். வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை அவனிடத்திலே நெருங்கி அனைத்து பாவங்களுக்காக வேண்டியும் நம்முடைய உடம்பினுடைய மிகப்பெரிய பாகமான தலையை தரையிலே வைத்து சுஜூது செய்து அல்லாஹுவுக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்கி அழுது புலம்பி அந்த இறைவனிடத்திலே கையேந்தி நாம் கேட்கக்கூடிய வேளையிலே வல்ல ரஹ்மான் ரப்பல் ஆலமீன் அனைத்து பாவங்களையும் நமக்கு மன்னித்து தந்து விடுவானே. அந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி நாம் ஏங்க வேண்டாமா? ஏங்கினார்கள் அல்லவா அந்த சஹாபாக்கள், எப்படிப்பட்ட ஏங்கல் ஏங்கினார்கள். அவர்களுக்கு என்னென்ன வழிகள் இருந்தும் கூட அனைத்து வழிகளையும் ஒதுக்கிவிட்டு இறைவன் ஒருவன் தான், அவர்கள் நினைத்ததை அப்படியே அல்லாஹு சொல்லுகிறார். அல்லாஹுவை தவிர போக்கிடமே கிடையாது, எனக்கு போவதற்கு இறைவனை தவிர வேறு யாருமே கிடையாது என்று நினைத்தார்களே.